இதுக்கப்புறம் நான் போகிற பாதை சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டாங்க இல்லையா. இதுக்கப்புறம் நான் நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஹலோ டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் வந்து ஆவேசமாக பொங்கி எழுந்துட்டா. கெட்ட வார்த்தை பேசி ரெசிக்னேஷன் லெட்டர் அந்த டிபார்ட்மெண்ட் டைரக்டரோட மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு, போங்கடா இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் சரி சாக போகிறேன், எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் ரிவெஞ்ச் மோடு தான்டா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு பொண்ணு உங்ககிட்ட கடை வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா. பொண்ணு டேபிளுக்கு வந்து அவங்க ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு, இதை பாரு, எனக்கு நீ பே பண்ண வேண்ட பணத்தோட 3 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து பே பண்ண, அப்போ தாண்டி பேக் கிடைக்கும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இந்த சீன் நான் ரொம்ப ரசித்தேன். இப்படி ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வெளியே வந்தால் குறுக்கால் அந்த கௌஷிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இம்ஷி வருவாங்களாமா. மக்களாக பார்த்துட்டு தான் போகிறாங்க. இம்ஷி போகிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து இம்ஷி மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களும் நக்கலாம் அந்த பக்கம் திரும்பிட்டு சிரிக்கிறாங்க. என் காலை பிடிக்க போகிறா, கெஞ்ச போகிறா, அழுக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சிங்கம் மாதிரி சீறிட்டு வந்து பலாருன்னு ஒன்று கொடுப்பாங்களாம்மா. என்ன நினச்சிட்ருக்க, பணக்கார வீட்டில் கோடீஸ்வரனுக்கு பொண்ணாக பிறந்துட்டா எவ்வளோ வேணால் அடிக்கலாம், எவனை வேணால் அடிக்கலாம்னு எதாவது எழுதி கொடுத்துருக்கா. என் பேரண்ட்ஸ் கூட நான் அடித்தது கிடையாது, நான் பண்ணாத தப்புக்கு உங்ககிட்ட அடி வாங்கியிருக்கேன். என்னை அடிச்சியே அப்போவே திருப்பி அடிச்சிருக்க முடியும், அப்போ டக்குன்னு என்னால் ரியாக்ட் பண்ண முடியல, ஏன்னா நான் ஷாக்ல இருந்த ஒரு செகண்ட் என் பிரெயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நீ ஜெயிச்சிட்ட, உன்னை பார்த்து நான் பயந்துட்டேங்கிறது அர்த்தம் கிடையாது. என்னாலையும் அடிக்க முடியும், ஒருத்தங்களை அரைகிறதுக்கு கை இருந்தால் போதும், மனசில் கொஞ்சம் தைரியம் இருந்தால் போதும், அதுக்கு காசு தான் வேணுங்கிற அவசியம் இல்லை. கிட்ட இருக்கிற காசுன்னா அது நீ சம்பாரிச்சது கிடையாது, இப்படி ஒரு குடும்பத்தில் வந்து ஆக்சிடென்டலாக பிறந்துட்ட, அதனால தானே இந்த ஆட்டம் ஆடுறோம் அப்படிங்கிறவங்க செம கோவம் வருது. நிமிஷிக்கு நான் உன்னை விட மாட்டேன், உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மான மரியாதை இருக்கா, ரெப்புடேஷனை பற்றி பேசுகிறதெல்லாம் உனக்கு இருக்காங்கிறதுக்கு ரெப்புடேஷன் எல்லாருக்கும் இருக்குது, உனக்கு தான் யாராவது எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்க, எகெயின் வந்து நம்ம ஹீரோ நியான்ச்சானை வந்து அடிக்கலாம் கையை வராங்க. டக்குன்னு அவங்க தலை குனிஞ்சுக்கிறாங்க. இது நான் பயந்தெல்லாம் குனியில, நான் டெய்லியும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதுக்கு கிடைச்ச பலன் என்ன, இங்கே நான் திருடலை, நான் ஒரு இன்னசென்ட், நான் தப்பு பண்ணாதப்போ நெஞ்சை நிமித்திட்டு முகத்தை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தாண்டி போவேன், ஆத்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒரு வேளை சீக்கிரமாக செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிகிறப்ப தான் ரொம்ப தைரியம் வருமோ. அப்படியே இவங்க ஒரு வீர பெண்மணியாக நடந்து வராங்க. சிங்க பெண்ணை பாட்டு மட்டும்தான் போடலை, அதெல்லாம் அந்த பாட்டை மைண்டுக்குள்ளே ஓட விட்டுட்டே வைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார் இல்லைங்களா, தலையில் கூட கொஞ்சம் சொட்ட தலையாக இருக்கும், ஒரு வாட்டி இவங்க கூட ஏதோ தட்டி விட்டு அந்த சாப்பாட்டுக்குள்ளே விழுந்துருப்பாங்க. என்னத்தையோ கீழே தேடிட்டுருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டைரக்டருக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. யோஞ்சே, நான் வந்து எங்கேயோ என்னோட 2 ரூபி காயினை மிஸ் பண்ணிட்டேன், ஒரு சில்லற காசு 2 ரூபா இருந்தால் கொடுக்குறியாமா, வெண்டிங் மிஷினில் போட்டு ஜூஸ் எடுத்து குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க 10 ரூபா காயினை கொடுத்துட்டு போயிடுறாங்க. உள்ள என்னென்ன பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இம்ஷிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால காங்கோட அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த பியானோ ப்ளே பண்ண வந்தவருக்கு கைடாக ஒரு திருந்தா இல்லையா, அவளை உடனே நீங்கள் இமீடியட்டாக ஃபயர் பண்ணுங்கிறாங்க. இதை பாருமா, அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான், அதுக்காக உடனே ஃபயர் அப்படின்னு போகிறது சரிப்பட்டு வராது இல்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் என்ன அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறாங்க. என்னது ஒன்று அடிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கோட அப்பா ஷாக்ல உட்காந்துருக்காங்க. காங்கோட அசிஸ்டன்ட் சொல்ல காங்குக்கெல்லாம் சிரிப்பு வருது. யாருது இம்ஷியை எனக்கே அறையணும் போல இருந்தது, பட் இருந்தாலும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு மேலே அடிக்கிற மாதிரி கை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியாக இருந்துட்டேன். அது தைரியமாக பண்ண அந்த பொண்ணு யார், எனக்கே அவளை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணோட அசிஸ்டன்ட் கிட்ட நம்மளோட யோஞ்சோவை பற்றி விசாரிக்கிறாங்க. என்னதான் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டோம், மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னாலும் இருக்க போறது 6 மாசம் தானே அப்படிங்கிற கவலையும் மனசுக்குள்ள இருக்கு. அப்போ இவங்களுக்கு ஒரு கால் வருது. பேங்க்ல இருந்து பேங்க்ல போய் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 2 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. கடந்த 10 வருஷமா அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தது தாங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் வேலை. அப்படி 10 வருஷம் பார்த்துக்கிட்ட ஒரு 23 வயசுல இவங்க 24 வயசுல வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. இவங்க சரியா யூனிவர்சிட்டி போய் படிக்காததுனாலதான் இப்படி கொத்தடிவ மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பா அந்த டிபார்ட்மெண்ட் டைரக்டர். இவங்க மாதம் மாதம் சம்பாரித்த பணத்தில் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு இவங்க அக்கௌண்ட்டில் 50 லட்சம் வச்சுருக்காங்களாம்மா. ஆக்சுவலாக 50 லட்சம் அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணாதீங்க, கொரியாவில் அவங்க மில்லியன் கணக்கில் சொன்னாங்க. நீ குத்து மதிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு 50 லட்சம் சொல்கிறேன், எப்படிங்க இவ்வளோ சம்பாரிச்சிங்க, அவங்கள பார்க்குறப்போ ஒரே மோட்டிவேட்டிங்காக இருக்குது, எப்படி நீங்கள் சம்பாரித்து ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேங்க்ல இருக்கிற ஸ்டாஃப் கேட்குறாங்க. ஏன்னா இது சேலரி அக்கௌண்ட்டு, மாதம் மாதம் சேலரி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படியே. அதை பார்த்துட்டு போகமாக நம்ம யோஞ்சே சொல்லுவா, நீங்கள் பிடிச்சதை செய்யக்கூடாது, அப்படின்னா பணத்தை சேர்த்துடலாம், நல்லா ட்ரெஸ் வாங்கணும்னு தோணும் ஆனால் வாங்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும்னு தோணும் ஆனால் சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலாக ஆஃபீஸில் இருக்கிற கேஃபிட்டேரியாலே சாப்பிடணும், மாதத்துக்கு ஒருக்கா வெக்கேஷன் போகணும், ஃபேமிலி கூட போகணும்னு மனசு சொல்லும் ஆனால் போகக்கூடாது, 2 ஷூ மட்டும் தான் வச்சுக்கணும், அதுக்கு மேலே வாங்கணும்னு மனசு சொல்லும் ஆனால் வாங்கக்கூடாது, இன்னஸ் எல்லாம் போட்டு போட்டு கிழிஞ்சு போயிருக்கும், உள்ளதானே போட்டிருக்கோம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வாங்காமல் பழசையே போட்டுக்கணும், கண்ணாடி அசிங்கமாக இருக்கே நம்ம முகத்துக்கு, லென்ஸ் போட்டுக்கலாம் தோணும் ஆனால் அதை பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணால் பணம் காசு சேர்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லுவாங்க. அதாவது இப்படி வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்ச இந்த 50 லட்சம் 6 மாதம் சாக போகிறேன், எனக்கு எந்த வகையில் உபயோகப்பட போகுது, எல்லாத்தையும் வச்சு உயிரையும் காப்பாற்ற முடியாது, வாழ்கிற நாளில் இந்த பணத்தை பார்த்து நிம்மதியும் அடைய முடியாது,
பேங்க்ல ஒர்க் பண்ற லேடிக்கு மேடம் நீங்க அலாதீங்க, நான் என்ன பண்ணட்டும், வேற அக்கௌண்ட்ல போட்டு அகைன் ஹோல்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறதுக்கான வேலையை பார்க்கட்டுமா, தயவுசெய்து அழாதீங்க அப்படின்னு கேட்க அவ்வளோதான் மனசு விட்டு யோஞ்சி அலரா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, வேறு டிபார்ட்மெண்ட் இல்லையா, என்னடி யோஞ்சி பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்க, இதுக்காக வேலையை விட்டு உனக்கு 34 வயசாகுதுடி, இதுக்கப்புறம் எங்கடி போய் வேலை தேடுவேன், அடி போடி, எனக்கு என்னமோ நான் எப்போவோ பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன், நான் பண்ணது கரெக்டான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தன்னோட உண்மையான கண்டிஷனை மறைச்சிடுறாங்க. சரி இப்போ நீ எங்கே இருக்க, நான் உன்னை பார்க்க வரேன், நீ ஓகேவா தானே இருக்க, ஏன்னா இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, ட்ரிங்க்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் வந்தே இருக்க மாட்டாங்க, ஏன்னா காசு செலவாயிடுமே, ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க, சரி ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க யோஞ்சி தான் ஃப்ரெண்டை பார்த்து, இதை பாரு இன்னைக்கானது என்னோட ட்ரீட்டு, என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படிங்க. யோஞ்சி டீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சரக்கோட விலை 30,000 ரூபான்னு போட்டிருக்கோம், அது வேணும்னு கேட்பாங்க. யோஞ்சிக்கு அப்படியே முகம் மாறும், புரியுது, காசை கண்ணுங்கிறதுமே சேர்க்கிறவ நீ, நீ சொன்னேங்கிறதுக்காக நான் என்ன விலை ஜாஸ்தியாக வாங்கிடுவேனா, ரெண்டு பீர் கொண்டு வாங்க, ஆனால் ஒன்றுடி பீரே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குங்கிறாங்க. நம்ம யோஞ்சி அந்த மெனுவை வாங்கி இந்த சரக்கை கொண்டு வாங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னதை விட காஸ்ட்லியான ரெண்டு ட்ரிங்க்ஸை கொண்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சைட் டிஷ் சொல்கிறது, அதை நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்களே, எது பர்ஃபெக்டாக இருக்குமோ பெஸ்ட்டாக இருக்குமோ, ப்ரைஸை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு இருந்துட்டு யோஞ்சி நீ நல்லா தானே இருக்கேன், நீ காருக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தப்போ ட்ரக் வந்துடுச்சுச்சே, அப்போ தான் தலையில் தான் அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்டுட்டு ஃப்ரெண்டு ஒரே சந்தேகமாக கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம் அப்படிங்கிறாங்க. ட்ரிங்க்ஸும் வருது, இப்போ தாண்டி புரியுது, காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸுங்கிறாங்களே ரெண்டும் போதை தானே கொடுக்குதுன்னு நினச்சேன், ஆனால் செம்ம ஸ்மூத்தாக இருக்குல்ல, நம்ம கிக்கு எங்கேயோ போகுது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ காங்கும் வராங்க. காங்கை பார்த்ததும் ஃப்ரெண்டும் சரி நம்ம ஹீரோயினும் சரி, சாகிறதுக்குள்ளே இப்படி ஒருத்தனை ஒரே ஒரு நாள் டேட் பண்ணிட்டால் செத்து போயிடணும், அப்போ தாண்டி நம்ம கட்ட வேகம், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, ஆல்ரெடி நம்மளுக்கு 34 வயசாயிடுச்சு, கிட்டத்தட்ட நம்மளோட ஜென்ரல் மேனேஜர் காங்குக்கும் அந்த வயசு தான், அவரோட ஒரு 10 வயசு கம்மியாக இருந்தால் டேட் பண்ணுங்க அப்படின்னு போய் கேட்டிருப்பேன், என்ன தெரிய பண்ணுறது அப்படிங்க, அவ்வளோதான். இது நம்ம யோஞ்சிக்கு செம்ம ட்ரிகர் ஆயிடுது, ஏன் நான் போய் கேட்குறேன், என்னால் சரி யூஸ் பண்ண முடியாதா, ஏன் நான் அழகா இல்லையா, அவரை லவ் பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு என்ன வேணும், என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறுக்கூறும் காங்க பார்த்துட்டே வராங்க. ஃபஸ்ட்டு காங்கத்து பெருசாக எடுத்துக்கல, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த லேடி நம்மை நோக்கி தான் வர்றாள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஏதோ சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் மேலே கொட்டிடுறாங்க. ஆக்சுவலாக காங்க இங்கே எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா இம்ஷியை மீட் பண்ணுறதுக்காக தான், இம்ஷிக்கு கால் பண்ணால் ஐயோ மேலே கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வருஷமாக ரெஸ்ட் ரூமுக்கு யோஞ்சே ஓட அதை டக்குன்னு வந்து பார்க்குறாங்க இம்ஷி, ஆனால் ஓடுறது யோஞ்சேவா, நம்மளை அடித்தவளோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியறதில்ல. அப்போ ஃப்ரெண்டு வந்துட்டு ஏய் நம்ம காஸ்ட்லியான ட்ரிங்க்கெல்லாம் ஆர்டர் பண்ணி குடிச்சிருக்கோம், அது பே பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குது, அதனால தான் நம்மளை கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புள் நினச்சிட்டாங்க போல் இருக்குது, உண்மையிலே தெரியாதனமா அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொட்டிட்டாங்க இல்லையா, அதுக்கு மன்னிப்பு கேட்குற விதமாக இங்கே ஒரு சூட் ரூம் கொடுத்துருக்காங்கடி, எனக்கு இன்றைக்கி பிளைண்ட் டேட் இருக்குது, இதுக்கப்புறம் தான் மீட் பண்ண போகிறேன், முடிஞ்சா செட் ஆச்சுன்னா இன்றைக்கி நானும் அந்த பிளைண்ட் டேட் பர்சனும் இங்கே தங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து யோஞ்சிக்கு பெருசு கிடையாது, ஐயோ காங்கனுடைய அவமானமாக போச்சே, எம்பாரஸாக போச்சே, ஆனால் எதுக்கு நீ நினைக்கிறேன் நம்ம யாருன்னே அவருக்கு தெரியாது, நம்ம கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜருங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும், அந்த கம்பெனியில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோமானே அவருக்கு தெரியாது, அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் முன்னாலே அவரை சிடியூஸ் பண்ணவும் முடியாது, அவர் கூட டேட் பண்ணவும் முடியாதுங்கிறாங்க. அரை மனசாக வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம காங்கு தான் அந்த இம்ஷியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ஆமாம் உன்னை யாரோ அந்த பொண்ணு அடிச்சிட்டாலாமே, இப்போ அடிச்சதுக்கு கண்டிப்பாக ரீசன் இருக்கும்ல, எந்த ரீசனுக்காக அடிச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, என் பக்கமா அந்த பொண்ணு பக்கமா, இப்போ நான் அடிச்சிருக்கான்னு சொல்கிறேன் இப்படி தான் கன்சல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து காங்க் கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லை லிமிட்டட் எடிஷனான பிராண்டான ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குது, இதை கொடுத்தா இப்படி தான் சமாதானப்படுத்துவீங்களா, நீங்களும் டிப்பிக்கல் ஆம்பளைங்க மாதிரி நடந்துக்கிறீங்க, உன்னை பற்றியும் தெரியும் நான் அப்படிப்பட்ட பர்சனும் கிடையாது, அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற போல ரெண்டு பிளேக்கான டிக்கெட் இருக்குது, ரெண்டு டிக்கெட் இருக்குது, உன்னோட மூடு சரியாகணும் நம்ம ரெண்டு பேரும் அதுக்கு போகலாம், இல்லை வேண்டாம் கிட்ட அந்தளவுக்கு க்ளோஸாக உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா குப்பைத்தொட்டியில் போட்டுரு, ஆனால் குப்பைத்தொட்டியில் போட்டதாக நினச்சி ஆஃபீஸில் இருக்கிற ஏதாவது எம்ப்ளாய்க்கு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம யோஞ்சே எழுந்திருக்க என்னடி லேட் எழுந்திருக்க ஆஃபீஸுக்கு போகலையா அப்படின்னு அம்மா கேட்க, இல்லைம்மா எனக்கு லீவ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு லீவ் கொடுக்குறாங்க, இது பீக்கான மந்த்து, நிறைய பேர் வெக்கேஷன் போவாங்க, உனக்கு பிஸியான மந்த் ஆச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லைம்மா நான் நிறைய ஒர்க்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், அப்படி நான் ஹெவியாக ஒர்க் பண்ணதுனால தான் எனக்கு லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரிடி என் ஃப்ரெண்டோட ஷாப்பு அப்பப்போ ஏதாவது பிரேக் டைமில் வெளியே போகிறப்ப நான் பார்த்துக்க போவேன், அதே மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, வழக்கமாக அவங்க போகிறது தான், அங்கே ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணல, இப்போ ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வேணும்னு வெளியே போகிறப்போ அப்போ மட்டும் இவங்க பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ண டீமில் இருக்கிற பொண்ணு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட இவங்களும் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வராங்க, பணத்தை கொடுத்துட்டாங்க, பணத்தை எண்ணி பார்த்தவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படிங்கிறதுக்கு, ஆ அதுனா பெரிய அமௌண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் வேணுமா, சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் வேணும் கொடு அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற, அதுக்கப்புறம் தான் ஹேண்ட்பேக் கொடுக்குறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆமாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் மூஞ்சிலேயே உங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் வீசி அந்த பேச்சு பேசுனீங்களே, ஏன் அப்படியெல்லாம் பண்ணீங்க, ஏன் திடீர்னு ஜாபுக்கு குவிட் பண்ணீங்க, உங்கள் ஏஜில் இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே அஜுமா வேலை கிடைக்கும் அப்படின்னதும் கோவம் வருது, பட் இருந்தாலும்
கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காம் பண்ணிக்கிட்டு யோஞ்ச எழுந்து, உனக்கும் என் வயசு ஆகுண்டி, நீ என்ன கடைசி வரைக்கும் 25 வயசுல இருந்துருவியா? கண்டிப்பா என் வயசுக்கு நீ வருவ. அப்போ நீ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றப்போ, இப்போ நீ 34 வயசா இருக்கிற என்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் காட்டுறியே, இதே ஆட்டிடியூட உங்ககிட்ட காட்டுறதுக்கு உன்ன மாதிரியே ஒருத்தி வருவா, அப்ப நீ என் வயசுல இருப்ப, அப்ப புரியுண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது அனுபவிச்சாதான் தெரியும்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் வருது. அந்த மீட்டிங்ஸ்க்கான பிரசன்டேஷன் எல்லாம் காங் ரெடி பண்றதுல காங்கோட அஸ்டன் தான் ரெடி பண்றாங்க. அதை காங் கிட்ட கொடுத்துட்டு, நீங்க போய் பிரசன்டேஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இப்போ நீ தானே இப்போ ரெடி பண்ண, நீ ஏன் பிரசன்டேஷன் கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்லை சார் நீங்க கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, இதை நான் வந்து பிரசன்டேஷனை கொடுத்துட்றேன். எல்லாரும் என்னது நினச்சிக்குவாங்க, ஆமாம் சார் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாத தான் சொல்லணும் அப்படின்னு கேட்க, அப்படியே மேலையும் கீழையும் பார்த்துட்டு, தேங்க்ஸ், உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, பட் அதை ஈஸியாக நான் எடுத்துக்கிறேன், இதுதான் நம்ம டிசைன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்டேஷனும் கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லாவும் இருக்கு. சேர்மேனுக்கு தன்னோட பையன், அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் சேர்மேன் அப்படிங்கிறவர் இந்த கம்பெனி ஆரம்பிச்சவர், ஆனால் அவருக்கு கீழே டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அங்கெல்லாம் அதை ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா, எல்லாரும் ஒருமித்த கருத்தோட எடுத்துக்கணும் இல்லையா, அங்கே எல்லாரும் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குற மாதிரி தெரியுது, கிராஸ் குவஷ்சன்ஸ் நிறையா வருது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவே நம்ம காங் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஜப்பானுக்கு போக வேண்டியதாக இருக்குது, வேறு யாராவது தான் அனுப்பலாம். வெக்கேஷனுக்காக ஜப்பான் நாட்டுக்கு பிளான் பண்ணுறவங்க அங்கே எந்த ஹோட்டலில் தங்குவாங்க, அங்கே எந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பேக்கேஜ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ஸ்டாஃப் வேறு யாராவது அனுப்பலாம். பட் நானே போகிறேன், ஜென்ரல் மேனேஜர் மட்டும் கிடையாது, ஃபீல்டு ஒர்க் பண்ணணுனாலும் நான் ரெடியாக இருக்கேன், நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் முன் வராங்க. காங்கோட அப்பாக்குன்னா செம சந்தோஷம், இப்படி தாண்டா இருக்கணும், ஒர்க்கில் இவ்வளோ பிஸியாக வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங்கோட அப்பா தன் பையனை தன்னோட ரூமுக்கு தனியாக கூப்பிட்டு, இதை பாருடா, இந்த டைரக்டர் இருக்கான் இல்லையா, அவன் உன் மேலே ஒரு கழுகு பார்வை வச்சுக்கிட்டே இருக்கான், அவனோட வலிக்கு நீ குறுக்க நிற்கிற, அதனால் பார்த்து கவனமாக இரு, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணு, உங்ககிட்ட எப்போ குறை கண்டுபிடிக்கலான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு, அப்பா நீங்கள் எனக்கு கொடுக்குறதெல்லாம் உங்களுக்காக இருக்கக்கூடிய ஃபுட்டு, உங்களுக்காக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, அது எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கான்னு கூட கேட்க மாட்டேன்றீங்க, அறிவு இருக்கா, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா இதை விட பெட்டரான பொசிஷனாக இருந்திருப்பேன், ஆனால் அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்கு, ஃபாரின் போய் படிச்சிருக்க, ஸ்போர்ட்ஸ் கார் வச்சிருக்க, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே கிளாஸான பிராண்டான விஷயங்கள் தான், அதுக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லாக இரு, இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் காரணம், இதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினே அவங்க அம்மா விந்தா காட்டுறாங்க, பொண்ணுக்கு வயசாகிட்டே போகுது, இது 2-3 வருஷம் விட்டால் அவ்வளோதாண்டி எல்லாம் முத்தி போய்டும், நீ மோனோபாஸ் பீரியட்கே வந்துடுவேன், அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துக்கிறது, வா மேட்ரிமோனிக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட, நம்மளோட ஹீரோயின் யோஞ்சே இருந்துட்டு, ஐயோ நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடியே ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபீஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க, உங்கள் பிளைண்ட் டேட்டுக்கு யாராவது ஏற்பாடு பண்ணாதான் ஃபீஸ் கட்டணும், ப்ளீஸ் எனக்காக வாடி அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற லேடி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, உனக்கு என்னமா வயசு, 34 கொஞ்சம் அதிகம் தான் படிச்சு, ஓகே இன்னும் யோஞ்சியோட அம்மா இருந்துட்டு 32 போட்டுக்கலாமே, ஏன் 31 கூட போடலாமே அப்படிங்கிறதுக்கு அவன் தாராளமாக போட்டுக்கலாங்க, பட் கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு அவங்க சுற்றி வளர்ச்சி சொல்ல, அது இவங்களுக்கு புரியுது. ஓகே மணி என்ன படிச்சிருக்கேன், நான் ஜஸ்ட் ஹைஸ்கூல் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், ஹைஸ்கூல் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், நீ யூனிவர்சிட்டி போய் படிக்கலையா, படிக்கல, ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி, என் அப்பா இறந்து போயிட்டார், அதனால் அதுக்கு மேற்கொண்டு படிக்க முடியல, சரிம்மா எங்கே ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆன்சர் பண்ணுறாங்க, அடையடே பெரிய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், அப்போ கண்டிப்பாக நல்ல பொசிஷனில் தான் இருப்பேன், சேலரி எவ்வளோன்னு கேட்கறதுக்கு நம்ம ஹீரோயினை சொல்ல விடாமல் ஹீரோயினோட அம்மாவே நல்ல பெரிய அமௌண்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டே இருப்பாங்க, டே நான் இங்கே தானே இருக்கு, எதுக்கு சும்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கேன், ரத்தி ஃபில் பண்ணிட்டீங்களா, சீக்கிரம் நல்லா வரனா இருந்தால் என் பொண்ணுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, கண்டிப்பாங்க, ஃபஸ்ட்டு பிளைண்டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போல்லாம் கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக போச்சுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிற சமயத்தில் ஏஜுக்கு மேலே யோஞ்சே வந்து பஸ்ட் ஆகிடுறாங்க, இதை பாருங்க இது எதுவுமே கிட்டே இல்லை, ஜாபுக்கு குட் பண்ணிட்டேன், மேலே நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு வெளியே வரப்போ பின்னாடி அம்மா ஓடி வந்து, யோஞ்சே என்ன பண்ணி வச்சிருக்க, ஜாபுக்கு குட் பண்ணியா, ஏன் இன்னைக்கு குட் பண்ணியா, அவங்க ஃபயர் பண்ணாங்களா, நான் தான் குட் பண்ணேன், அதுதான் ஏன் உனக்கு 34 வயசு ஆகுது, வேறு எங்கடி உனக்கு வேலை கிடைக்கும், நான் சின்ன வயசுலேயே பணக்காரனா பார்த்து பிடிச்சிருக்கணும், இல்லை பார்க்கறதுக்காவது அழகாக இருக்கணும், 34 வயசு ஆச்சுடியா அப்படின்னு சொல்கிறதுக்கு மற்றவங்க சொல்கிறது ஓகே, பெத்த அம்மாவே சொல்கிறப்போ ரொம்ப இவங்களுக்கு கடுப்பாயிடுது, அம்மா 34 வயசாச்சு, நான் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, இன்னும் செட்டில் ஆகலை அப்படிங்கிறது உனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கா, எனக்கே கேவலமாக இருக்க போது, கேவலமாலாம் இல்லைங்கிறாங்க, அப்புறம் ஏன் அதையவே சொல்லிக்கிட்டே இருக்க, இப்படி நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அது காரணம் நீ தான், எனக்காக நீ என்னம்மா கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன், குடும்பத்தை பார்த்துக்கணும், உன்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது இவங்க அம்மாவுக்கு, உன்ன மாதிரி மோசமான படம் நான் பார்த்ததே இல்லை, இப்படி நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு போகிறாங்க. நம்ம யோஞ்சேக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அவள் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும், இந்த பக்கம் இம்ஷியத்தை அம்மாவை பார்க்கறதுக்காக, சாரி தான் அப்பாவை பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கான், அப்போ அவங்க அப்பாவோட ரூமுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட செக்ரட்டரி யாரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு வந்தவங்க அப்பாவோட செக்ரட்டரி கிட்ட, நீ போ இதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ தயவுசெய்து இங்கே இருந்து போ அப்படின்னு நினச்சிச்சுட்டு அந்த பர்சன் கிட்ட கொஞ்சம் குழைவாக பேசுகிறாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க, அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, உங்களை நினச்சி நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், இங்கே ஓகேவாக தானே இருக்கீங்க, இங்கே என்ன பிரச்சனை,
அதாவது எங்கள் அப்பா ப்ராப்ளம் பண்ணிட்டாரா அப்படின்னு ரொம்ப குழைவோ சாஃப்டாக இம்ஷிக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா, நாமளே ஷாக்கார அளவுக்கு பேச, அதுவும் அந்த பர்சனோட கையை பிடிச்சே பேசுவாங்க. இம்ஷி தயசியது கையை விடு, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனதும் சம கோமா தப்பாட்ட வந்து, அப்பா அதான் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, என்ன அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்றதுக்கு தான் நான் மண்டை ஆட்டிட்டேன்ல, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா கூட, எனக்கு இஷ்டமே இல்லைன்னா கூட, நான் காங்க கல்யாணம் பண்ணி கொத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டுக்கிட்டு காட்டு கத்து கத்தி தள்ளுறாங்க. அப்போ ஒண்ணுமே கேட்கல, பொறுமையா அமைதியா இருந்துட்டு இந்தாமா இதை கேளு அப்படின்னு ஒரு ரெக்கார்டர் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போனா பாத்தீங்களா, இம்ஷியோட பாய் ஃப்ரெண்ட் அவன், இம்ஷி அவனை உயிருக்குயிரா காதலிச்சிருப்பா, ஆனா அவன் ஆகாது, வேண்டாம் நான் சொல்றத கேட்கணும்னு சொன்னதுனால இம்ஷி அவங்க அப்பா சொன்னதை கேட்டுட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் அவன் பிரேக்அப் பண்ணிட்டான், அதனாலதான் இவ்வளவு ஹார்டா இருந்திருக்கா காங்கிட்ட. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் நல்லவன் கிடையாதுங்க, பொண்ணை நான் பிரேக்அப் பண்ணிக்கிறேன் பார்க்க மாட்டேன், அதுக்கு மேலே நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணமும் கேட்டிருக்கா. நானும் அவ்வளோ க்ளோஸாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் சில இருக்கு, பணம் கொடுக்கலாம் லீக் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணியும் பணம் வாங்கிட்டு இருந்திருக்கான், அதுக்கான ரெக்கார்டு இருக்கு. பணம் நம்ப மாட்டேன், இது அவன் தான் பேசினாங்கிறது நான் எப்படி பண்ண நம்புறதுன்னு கேட்க, இந்த மாதிரி பல ரெக்கார்டிங் எங்கிட்ட இருக்குமா, உங்ககிட்ட காட்டி உன்னை ஹர்ட் பண்ண நான் விரும்பலை, அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் காசு, அவன் சாகிற வரைக்கும் அவனுக்கு நான் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவன் கேட்குறப்பெல்லாம், கூட நான் உங்ககிட்ட காட்டியிருக்க மாட்டேன், ஆனால் என்ன நீ மொத்தமாக தப்பாக எடுத்துக்கிறியே அதையும் விட, உன் லைஃப் என்ன நீ பார்த்து போகணும், அவனை நல்லவன் நினைச்சிட்டு காங்க நிவர்த்தக்கூடாது இல்லையா, லைஃபை காங்க கூட நல்ல விதமாக அமைச்சுக்கணும் இல்லையா, அதனால தான் காற்று அப்படின்னதும் அவ்வளோதான் இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. வெளியே வந்து தப்பாவோட செக்ரட்டரி கிட்ட, இது வரைக்கும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருப்பீங்க, அவர் யோசிக்கிறாரு, தயவு செய்து சொல்லுங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறதுக்கு, எனக்கு தெரிஞ்சு மட்டும் ஒரு கோடிங்கிறாங்க, சரி என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வராங்க, ஏன்னா இவங்க கிட்டே இல்லை, பிரேக்கப் பண்ணது இவங்க நம்பரே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவர் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, வாங்கிட்டு வந்ததும் கால் பண்ண, நான் உன்னை மனசால காதலிச்சுண்டா, ஆனால் நீ என்ன காதலிச்சது உன் லைஃபை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு, கடைசி வரைக்கும் சொகுசாக உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு, அவ்வளோதானே, இதுக்கப்புறம் என் அப்பாவை டார்ச்சர் பண்ணாத, உனக்கு பணம் வேணா எனக்கு கால் பண்ணு, ஐயோ இம்ஷி இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா, நான் அப்படிலாம் ஆரம்பிக்க நிறுத்துடா, எல்லாம் எனக்கு தெரியும், காசு பணம் இருந்தால் எங்களுக்கும் மனசும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாரில் வந்து உட்காந்து தனியாக சரக்கு அடித்து கடைசியில் நம்ம காங்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. காங்கு வந்தவர் கே ஓவராக குடிச்சிட்டா போல இருக்குது, கூப்பிட்டு போக தான் நம்மளை வர சொல்லியிருக்கான்னு நினச்சிட்டு உட்காடுறாங்க. எனக்காக பாட்டு பாடு காங்குங்கிறதுக்கு காங்கு பாட்டு பாடுறதில்ல, அதுக்கு பதிலாக இன்னும் குடிக்கணுமா குடிச்சிக்கோ, நீ டிரைவ் பண்ண வேண்டாம், உன்ன பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படிங்க நிமிஷம் யாருக்கோ கால் பண்ணி வர சொல்கிறாங்க. வர்றது ஒரு டீனேஜ் பையன் மாதிரி தெரியுது, நான் உட்காடுறதுக்கு வரப்போ இங்கே உன்னை நான் உட்காடுறதுக்கு கூப்பிடல, பாட்டு பாடுங்கிறாங்க. காங்ஸோ ஒன்றும் புரியாமல் பார்க்க, என்ன என்னை பார்த்து ரூடாக தெரியுதா காங், ஆக்சுவலாக இது இவனோட பார்ட் டைம் ஜாப், இவன் இப்படி வந்து நான் கேட்குற டைம்லாம் பாடுறதுக்காக இவனுக்கு நான் பணம் பே பண்ணுறேன், பணம் அதுதானே எல்லாமே அப்படின்னு சொல்ல அந்த பையனும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். காங்குக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, ஏன்னா இப்போ எந்த பையன் பாடிட்டுருக்கானோ, இப்போ புதுசாக ஒரு பேண்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் இவன் சிங்கராக இருக்கான், பெருசாக பாப்புலர் கிடையாதே தவிர்த்து அதில் சிங்கராக இருக்கான், காசு இருக்கிறதுனால அப்படி கேப்பாப் பாயிடலாம் ஆரம்பத்தில் இருக்கிறவங்களை கூட கூப்பிட்டு இவன் பாட வைக்கிறாளே அப்படின்னு தோணுது. காங்குக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல, கிளம்பலான்னு பார்க்குறப்போ இரு உனக்கு வேணாலும் காசு தரேன், அதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இங்கே கம்பெனியோட நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது வேற, பட் கல்யாணத்தின் மூலியமாக டைப் பண்ணிக்கிறதுனால எவ்வளோ லாபம் இருக்குன்னு கேட்க, அதே தான் உனக்கும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு தான் நீ என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிஸ்னஸ் ரீதியாக அதுலேயும் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, விஷயம் வந்து அவன் நினைவில் இல்லை, இதுக்கு மேலே இவக்கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட வந்து கொஞ்சம் காசு கொடுத்து இவ ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சிருவா, நீ அவளை கொண்டு வீட்டில் பத்திரமா விட்டுரு அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பையன் மறுக்கா பாடுறதுக்காக போக வேண்டாம் வெளியே போ அப்படிங்கிறாங்க, அவன் அங்கேயே நிற்கிறான், ஆ புரிஞ்சிருச்சு பே பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி காசை தூக்கி வீச, அந்த காசை எடுத்ததுக்கு அப்புறமாக தான் அந்த பையன் போகிறான், இன்னுமே இம்ஷியை கஷ்டப்படுத்துது, அப்போ யாருமே நம்மளுக்காகன்னு வர்றதில்ல, நம்மக்கிட்ட இருக்க காசுக்காக தான் வராங்க, இல்லைன்னா நம்மளை வெறுக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. உயிருக்குயிராக காதலிச்சவனும் காசுக்காக தான் வந்திருக்கான், கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கணும், யாராவது பாட வச்சு கேட்கணும்னாலும் அதுவும் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. காங்குக்கு பயமாக இருக்குது, நம்ம யாரையும் காதலிக்கலை, அரேஞ்ச் மேரேஜ் ஓகே தான், ஆனால் இந்த அரேஞ்ச் மேரேஜ் நம்ம லைஃப்பை அன்அரேஞ்ச் பண்ணி விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிற என்ஜோவை தான் காட்டுறாங்க, ரிப்போர்ட்டெல்லாம் சாரி அந்த பிளட் டெஸ்ட்டுக்கான சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில பேஷண்ட் எல்லாம் அவங்கள பார்த்தாலே தெரியுது கேன்சர் பேஷண்ட்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிருக்காங்க. இந்த கீமோ தெரப்பி பண்ணுறப்போ முடி கொட்டுன்னு சொல்லிட்டு சிலர் முன்னுக்கவே மொட்டை அடிச்சுக்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறப்போ பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் சா கூப்பிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்தேன், நாளையிலிருந்து உனக்கு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும், உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நீ வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பர்சனாக இருக்கியா, கிளினிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பர்சனாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு புரியல அப்படிங்கிற சமயத்தில் தான் அதாவது கேன்சருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு காலத்தில் கேன்சர்னா அவ்வளோதான் செத்தே போயிடுவாங்க அப்படின்ட்டு இருந்தது, ஆனால் இப்போது கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டே இருக்குது, கீமோ தெரப்பி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல ஒரு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கேன்சரை க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து நிற்கிறோம். ஆனால் இந்த கதைக்களம் நடக்கிறது 2011, அப்போ கேன்சருக்கான க்யூர் இல்லை, ஆனால் அடுத்தடுத்து கேன்சரை க்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி மெடிசன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் கிட்ட அதை பற்றி கேட்பாங்க, இந்த மாதிரி புதுசாக கேன்சருக்கு ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ தான் வாழ போகிறீங்க,
புதுசாக கண்டுபிடிச்ச மெடிசனை உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அந்த மெடிசனோட சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ இங்கே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போது ஒரு கேன்சர் பேஷண்ட் வராங்க, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ், செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ். 3 மாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுக்கறது மூலியமாக இன்னும் 3 மாதம் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னா அது இவங்க மூலியமாக டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா. எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின்னு கேட்குறாங்க. சரி, அப்படி இந்த மெடிசன் நல்லபடியாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு கேன்சர் க்யூர் ஆகுமா? க்யூர் ஆகாது, நீ வந்து 6 மாதம் உயிரோடு இருப்ப அப்படின்னா எங்கள் கிளினிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக கண்டுபிடிச்ச மெடிசனை வச்சு உனக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னு இன்னொரு 2 மாதம் கூட வந்து நீ வாழ்வே அப்படிங்கிறாங்க. சட்டுன்னு நம்ம ஹீரோயின் மறுத்துடுறாங்க, வேண்டாம் இப்போ எனக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுற வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன், அப்படி நான் செத்து போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த கிளினிக்கல் ட்ரையல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது கேள், இப்படி பேசாத அப்படிங்கிற சமயத்தில் இல்லை, எங்கள் அப்பா லிவர் கேன்சரில் இறந்து போனார், அப்போ அவர் பக்கத்தில் தான் நான் இருந்தேன். அவர் பக்கத்துலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் அவருக்கு இந்த கீமோ தெரப்பி நடக்கிறப்போ மெடிசன்ஸ் எடுத்துக்கிறப்பவும் நானே ஏதோ பேஷண்ட் மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு லைஃபை, அப்படி ஒரு இறுதி காலத்தை நான் வந்து கழிக்க விரும்பல. என் அப்பா அவர் செத்து போயிடுவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கடைசியில் உங்கள் கூட அம்மா கூட உங்க கூட வீட்டில் இருக்கணுமா, அப்போ என் உயிர் போகணும் அப்படின்னு அவர் நினச்சாரு, அது கூட அவருக்கு கிடைக்கல. நல்ல பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு செத்து போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. கேன் டாக்டர் சா வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இல்லை எனக்கு அப்போது 9 வயசு இருக்கும், அப்பா கூட இருந்தப்போ நானே வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக ஃபீல் பண்ண அப்படின்னதும் இந்த டாக்டர் சா என்ன நினச்சான்னு தெரியல, ஆக்சுவலி இப்போ நீ கேன்சர் பேஷண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், ஏற்கனவே ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட அதை எகெயின் சொன்னால் யோஞ்சே செம ட்ரிகர் ஆயிடுறா, நீ எல்லாம் டாக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, ஆமாம் நான் செத்து போகிறேன் தான், நல்லபடியாக வாழ போகிறேன், நீ ஆசீர்வாதம் பண்ணுறதுனால வாழ போகிறதில்ல, பட் இதே என் இடத்துல உன் அம்மா அண்ணா அக்கா தங்கச்சி நீ லவ் பண்ண பர்சன் உன் ஒய்ஃப் குழந்தைங்கள் இருந்து இப்படி தான் பேசுவியா, இப்பொழுதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம், அப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணாலும் நீ எனக்கு டாக்டரா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக டாக்டர் சாவோட பிரச்சனையே இதுதாங்க, பேஷண்ட் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆறுதலாக பேசவே மாட்டார், அதுதான் ஒரு பிரச்சனையே. அப்படியே நொந்து போய் யோஞ்சி அப்பாவோட கல்லறைக்கு வந்து, அப்பா ஏன்ப்பா இது எனக்காக விட்டுட்டு போனீங்க, எல்லாருமே அவங்க குழந்தைங்களுக்காக வீடு வாசல் சொத்து பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போவாங்க, நீங்கள் எனக்கு விட்டுட்டு போன இந்த கேன்சர் தானா, உங்களை மாதிரி கேன்சரில் சாக போகிறேன், அம்மா என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு சாக வேண்டாம்ப்பா, எனக்கு 35 இயர்ஸ் ஆகிறப்போ கல்யாணம் பண்ணும் பிளைண்ட் டேட் போகலாம் அப்படின்னா அது சீரியஸாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் சாக போகிறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு சாக வேண்டவே வேண்டாம், குழந்தை பெற்றுக்கணும், நல்லா வளர்றத பார்த்துட்டு நான் கடைசி வரைக்கும் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன், இதெல்லாம் எங்கிட்ட கொடுக்காம நீங்கள் பறிச்சுக்கிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் பார்க்கவே வரமாட்டேன் அப்படின்ட்டு கோவமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் சொஜு வாங்கிட்டு வந்து, சாரி பண்ண ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேண்ணா, என்னை விட நீ தான் கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் என்ன பண்ணுறது எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கல்லறை மேலே படுத்துட்டு வராங்க. அந்த சமயத்தில் அவங்க அப்பா இந்த மாதிரி கேன்சரால் பாதிக்கப்பட்டப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தப்போ கூட இருந்து பார்த்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அம்மாட்ட எப்படி சொல்கிறது, அம்மாட்ட சொன்னால் என்ன தாங்கிக்குவாங்களா, ஒன்றும் புரியலையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ இப்படி உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்காகாது, ஆகிறதுக்குள்ளே நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷன் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் மிரரில் பார்க்குறாங்க, என்னது இது பார் பார்க்குறதுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க. தம்மையா சூப்பராக ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்குள்ளே வராங்க. பார்க்குறவங்கெல்லாம் அப்படியே கண்ணாடியை வந்து விளக்கிட்டு பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் செம்ம ஹாட்டாக இருக்காங்க. இவ்வளோ நாள் இந்த அழகெல்லாம் நான் எனக்குள்ளேயே ஒழிச்சு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கடைசியாக சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால் என்ன அப்படின்னு கால் அட்டன் பண்ணேன், இல்லைம்மா நான் வெக்கேஷன் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கேயோ போயிட்டு போ, உன் காசு ஓ இஷ்டம், எங்கிட்ட ஏன் சொல்கிற அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஓகே, அம்மாவை இப்போ சமாதானப்படுத்த முடியாது, இதாக இருந்தாலும் வெக்கேஷனை முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு போகணும் அப்படிங்கிறத இவங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்திருக்க மாட்டிருக்கு, அதனால் அதுக்காக டிக்கெட் இருக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ இருக்கிற ஃப்ளைட்டில் எக்கனாமி டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சுங்க, ஃபஸ்ட் கிளாஸில் தான் இருக்குது. சரி நாளைக்கு அப்படின்னு கேட்க, நாளைக்கு இருக்குது, எக்கனாமி கிளாஸ் நான் புக் பண்ணுமா அப்படின்னு கேட்க, புக் பண்ணவும் நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், இன்றைக்கி இருக்கிற ஃப்ளைட்டில் அந்த ஃபஸ்ட் கிளாஸே புக் பண்ணுங்கள் அப்படின்னு, ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டு அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃபெல்லாம், இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க, கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்கு நாங்கள் நல்லாவே சர்வீஸ் கொடுப்போங்கிறாங்க. எப்படி சர்வீஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டது தான் தாமதம், பிளேட் பிளேட்டாக டிஷ்ஷஸாக கொண்டு வந்து அடுக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு தலையை லைட்டாக கிளாஸில் முட்டி அவங்களுக்கு அவங்களே சேர் சொல்லிக்கிட்டு, பரவாயில்லையே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம் செத்தா கூட பரவாயில்லன்னு தான்ப்போ தோணுது அப்படின்னு ஜப்பானுக்கும் வந்து இறங்குறாங்க. உங்களுக்கான ரூம் எல்லாம் ரூம் பாய் காமிச்சிட்டே இருக்கிறப்ப ஏற்கனவே இந்த ரூமில் யாரும் இருக்காங்க, அதுவும் ஏதோ டேட்டுவெல்லாம் போட்டிருப்பாரு, அதை பார்த்தது சிரிப்பு வந்துடுது, ஆளை பார்க்கறதுக்கு டெரராக இருக்காரு, டேட்டு காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஸ்டாஃபு சொல்கிறாங்க, சாரி மேடம் உங்கள் ரூமை நாங்கள் டபுள் புக் பண்ணிட்டோம். நம்ம ஹீரோயின் கோவமெல்லாம் படுறதில்ல, இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறப்போ எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் ரொம்ப ஸ்வீட்டாக பரவாயில்ல எனக்கு வேறு ரூம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் ஹோட்டல் சைடு தான் தப்பு, அதுவும் எங்கள் ஸ்டாஃப் பண்ணது தான் தப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அப்கிரேடான ரூம் கொடுக்குறோம் அப்படின்னு பீச் பக்கம் வியூ இருக்கக்கூடிய செம்ம சூட் கொடுக்குறாங்க. என்னடா இது, சாக போகிறோம் அப்படின்னதுக்கப்புறமாக நம்மளுக்கு வந்து வாழ்வை பாரு அப்படின்ட்டு தான் யோஞ்சோக்கு இருக்குது. செமையாக அந்த இடத்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு வேலை இதுதான் என் லைஃபோட லாஸ்ட் வெக்கேஷனாகவும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் இதுதான், லாஸ்ட் வெக்கேஷனும் இதுதான், வாட்டர் ரைமிங், அவ்வளோதான். அங்கேயே ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை ரெண்ட் கெடுத்துட்டு என்ஜாய் பண்ணுறது என்ன,
மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல லைஃபை வாழ்கிறாங்க, செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சின்ன குறை, பாத் டபுள் குளிச்சுட்டு இருக்கப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டைமிங்கில் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் என் பக்கத்தில் இருந்தால், நான் லவ் பண்ணுற ஒருத்தர் தான் நல்லாயிருக்கும், இது மட்டும்தான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அதுக்கு என்ன குறை, அடுத்த நாளே அனுப்பிச்சி வச்சிருவோம் அப்படின்னு அங்கே ஜப்பானுக்கு வந்து தான் ஹஸ்டண்டோடு இறங்குறாங்க. கிறிஸ்டல் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் தங்கியிருக்கிற ஹோட்டலில் தான் சூட் புக் பண்ணி தங்குறாங்க. அடுத்த நாள் எதர்ச்சியாக காங்க பார்க்குறப்ப தான் யோன்ஜேக்கே இது தெரிய வருது, எதுக்காக காங்கிங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஓகே, கண்டிப்பாக பிஸ்னஸ் ட்ரிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இந்த சான்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது, ஆண்டவனாக பார்த்து கொடுத்த வாய்ப்பு மாதிரி தெரியுது, கோ இன்சிடென்ஸ் அப்படின்னாலும் பிளான் பண்ண கோ இன்சிடென்ஸ் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் இன்டென்ஷனலாகவே நம்ம காங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்குக்கு தெரியுது, இவங்களும் வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. ஆனால் காங்கு பின்னுக்கு இருந்து கூப்பிட்டு நீங்கள் மிஸ் லீ தானா அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆமாமான்னு தலையாட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபுல் நேம் வந்து லீ யோன்ஜே, அதனால மிஸ் லீ அப்படின்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்ல நம்ம பேர் எப்படி இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ லைட்டாக போட் மூவ் ஆகுது. இப்போ ஹீரோயின் வில ஹீரோ தாங்கி பிடிக்க இந்த ரொமான்டிக் சீன் அப்படியே கண்டினியூ ஆகுமா, ட்ராஜடி சீனாக மாறுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.